ஜனாதிபதி தேர்தலுக்கு இங்கு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு செருப்படி போட்டு கலைப்போம் எனவும் பாதிக்கப்பட்ட தரப்பின் மீதான போலீசாரின் அடாவடிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் முல்லைத்தீவு வழிந்து காணாமலாகப்பட்டவர்களின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி. நம்முடைய தீ மாட்ட வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் இந்த ஊடகத்தை சந்திக்கிற நோக்கம் போலீஸின் அடாவடித்தனத்துக்காக. நேற்றைய தினம் எமது வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் பவனியா மாவட்ட தலைவியை வந்து போலீஸாரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு எங்கேயும் போராட்டம் செய்து தங்கள் உறவுகளை மீட்பதற்கு உரிமை இருக்கின்றது. அவர்கள் ஆயுதம் ஏந்தியில அவர் அம்ச வழியிலே போராடி தங்கள் இராணுவத்திடம் கையளித்தும் பிள்ளைவன் கடத்தப்பட்ட உறவுகளையும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு நிற்கும் வேளையிலே வந்து ஜனாதிபதி பவனியாக்கு சென்ற வேளை நேற்றைய தினம் அவர்கள் நியாயம் கேட்க போன முறையில் வந்து அந்த நியாயத்தை முறியடித்து தங்களால் பதில் சொல்ல முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக பாதிக்கப்பட்ட அந்த உறவை வந்து வன்மையாக அவர்கள் அரெஸ்ட் பண்ணினதை நாங்கள் கண்டிக்கிறோம். அது அரெஸ்ட் பண்ணினது மட்டுமில்லை, அவர்களுக்கு வந்து அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வீடியோக்களில் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். அவரை இழுத்து ஹேண்ட்ரக் போட்டு கொண்டு போகிறளவுக்கு அவர்கள் என்ன குற்றம் செய்தவர்கள் தாங்க இந்த உரிமையை கேட்கறது தன்னுடைய கணவரை கேட்கறது புளியாடுறது வந்து எங்களுக்கு உண்மையில் நியாயம் கிடைக்க வேணும். ஜனாதிபதியாக இருந்து அவர் ஜனாதிபதியாக அடுத்த கட்டம் வருவதற்காக ரணில் விக்ரமசிங்கா வருகின்றார்ட்டு சொன்னால் அவர் மக்களுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை சந்திக்கத்தான் வருகின்றார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைகளை நான் பெற்றுக் கொடுக்க போகிறேன்ட்டு வரும்போது அந்த உரிமையால் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. வடக்கு கிழக்கில் யாருக்கு அவர் உரிமை கொடுக்க போகிறார்? பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு தானே உரிமை கொடுக்கறதுக்கு வரார். காணி விடுதலை செய்யவனும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவனும் காணாமல் போன உறவுகளை தர வேணும், பொருளாதாரங்களை இல்லாமல் பொருளாதாரங்களை விலகுறைக்க வேணும்ட்டு தான் ஜனாதிபதியாக வர வேணும், இந்த தமிழ் மக்களை சந்தித்து தான் சர்வதேசத்துக்கான பதில் சொல்ல வேணும்ட்டதுக்கு வந்த இடத்திலே வந்து எமது பாதிக்கப்பட்ட உறவு அதுவும் வந்து தன்னுடைய கணவரை 16 வருடங்களாக கொடுத்து விட்டு தன் இருகுல குழந்தைகளையும் வளர்த்தி மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்து தன்னுடைய கணவர் வர வேணும்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பான ஜெனிட்டா அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணினது, பல தடவைகள் அவர்களை அரெஸ்ட் பண்ண முயற்சி செய்ததும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விடியம். அதே நேரத்தில் வந்து அவர் முன்கூட்டியே வந்து தடை உத்தரவுகள் போடுகிறார்கள். இது போலீசாரின் திட்டமிட்ட முறையில் திட்டமிட்டு தங்களின் வேலையை தக்க வைக்க வேணும், இந்த போராட்டங்களை நசுக்க வேணும்ட்டு அரசாங்கம் சொல்லப்படுற விடயத்தை இந்த அரசாங்கத்தால் போலீசார் எங்களை நிறைய தரம் பாதிக்கப்பட வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் எனக்கும் அந்த கட்டளை வரப்பட்டுள்ளது. போலீசார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போலீசார் வந்து ஜீப்பிலே ஏறி வந்து பல இடங்களிலே ஈஸ்வரி எங்கே ஈஸ்வரி எங்கே ஈஸ்வரியின் வீடங்கேட்டு இரவு 9:30 வந்தார்கள். நாங்கள் என்ன கடத்தல் வியாபாரம் செய்கிறோமா இல்லை கஞ்சா வியாபாரம் செய்கிறோமா? எங்களை அப்படி வந்து தேடுவதற்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு எங்கே யார் வந்தாலும் நியாயம் கேட்க போகிறது உண்மை. இந்த நியாயத்தை தடுப்பதற்கு போலீஸுக்கு உண்மையில் உரிமை இல்லை. மற்றது போலீஸ் வந்து பொம்பளையில் தமிழ் பொம்பளையில் கை வைக்கிறது மிகவும் ஒரு வன்மையான ஒரு செயல். அவர்கள் வந்து எப்படியெல்லாம் வைச்சார்கள்ட்டு பாருங்கோ, தோளே பிடிக்கிறார்கள், நெஞ்சில் பிடிக்கின்றார்கள், கையில் இழுக்கிறார்கள், கமக்கட்டில் இழுக்கிறார்கள். ஆண் போலீஸ்மேருக்கு அந்த பதவியில் இருந்தால் அவர்கள் தங்கள் வேலையை மட்டும் செய்யணும், பெண்களை இழுக்கிறதுக்கு இவர்களுக்கு உரிமை இல்லை. அப்படியான பிரச்சனை இவர்கள் கதைக்க வழிக்கிட்டால் பெண்கள் இந்த பிரச்சனைக்கு இவர் முகம் கொடுக்கலார். பாதிக்கப்பட்ட துட்பிரயோசம் செய்தால் பெண்களுக்கு எதிராக நாங்கள் வன்முறையை கண்டிக்கிறோம்ட்டு சொல்லி அவர்கள் வேலை செய்கிறோம்ட்டு போலீஸார் கூறும்போது அந்த பெண்ணை வன்முறைப்படுத்துகிறார் போலீஸை. மற்றது சப்பாத்துகளால் உழக்கின்றார்கள். ஒரு பாதிக்கப்பட்ட தாக்கி இப்படி செய்கிறது மிகவும் ஒரு கொடுமையான விடயம். இதிலே வந்து இந்த போலீஸின் அடாவடித்தனம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இல்லாட்டி போலீஸுக்கும் எங்களுக்குமான போராட்டம் எனித்தான் படிக்கப் போகின்றது. உடனடியாக பவனியா மாவட்ட தலைவி எனிட்டா அவர்களை விடுதலை செய்ய வேணும். விடுதலை செய்யாட்டி தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டங்களை போலீஸுக்கு எதிராகவே கூடுதலாக போராடுவோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலோ இல்லாட்டி இல்லை வேறு தேர்தலுக்கு இங்கே வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு செருப்படி போட்டு கிளைப்போம். உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை விடுதலை செய்துட்டு நீங்கள் இந்த களத்திலே இறங்கி இந்த போலீஸுக்கான நடவடிக்கையும் எடுக்க வேணும்ட்டு உங்களை அன்பாக கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி.
உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.